photo or video. மற்றும் வயல்காணி இல்லாத சிலரும் இருக்கிறார்கள். இப்பிரதேசத்தில் இவர்களை விட மிகவும் வறிய ஏழை விவசாயிகள் பலர் வயல்காணிகள் இல்லாமலும் உள்ளார்கள். இதனை தங்கள் பணிவான கவனத்துக்கு அறியத்தருகின்றனர். இதற்கு காரணமாக புதிதாக மதுக்கு பிரதேசத்துக்கு வந்துள்ள இந்து சமய நபர் ஒருவரின் தூண்டுதலின் பேரில் எந்தவித தொடர்பும் இல்லாத பௌத்த மத ஞானசேர தேரர் அவர்களையும் கொண்டு வந்து கிராமத்தில் உள்ள மத ஒற்றுமையை குழப்பியதுடன் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பின் நிலையையும் உருவாக்கியுள்ளனர். இச்செயற்பாடானது மத பிரச்சனையாக மாற்றுவதற்கான நடவடிக்கையாகவும் அமைகின்றது. ஆனால் இப்பிரச்சனையானது மதம் சார்ந்த பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது என்பதையும் தங்களது மேலான கவனத்துக்கு கொண்டு வருகின்றனர். கையாளுகின்றனர். இன்னும் மன்னார் மன்னார் என்னும் முகநூலில் அரசாங்க அதிபரின் படம் பொறித்து உண்மைக்கு புறமான செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர். இதில் மன்னார் பிராந்திய சுகாதார பணிப்பாளர், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், மடு போன்ற அதிகாரிகளும் மற்றும் அதிமேதகுரு வணக்கத்துக்குரிய ஆயர் அணிவர் அருத்தந்தியர்கள் ஏனைய மாவட்ட செயலக பிரதேச செயலக உயர் அதிகாரிகளை மிகவும் மோசமாக பொய்யாக விமர்சிப்பதும் அவர்களின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதும் இவர்களின் செயற்பாடாக உள்ளது. கவர்னருக்கும் மேதகு வணக்கத்துக்குரிய ஆயர் அவர்களுக்கும் மனு கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த காணியானது இப்போ 50 ஆம் ஆண்டு அளவில் சுவாமியாக்கள் பரிபாலகத்தில் இருந்து அங்கே வேலை செய்தவர்களுக்கு 3 ஏக்கர் வெள்ளாமை காணியும் 2 ஏக்கர் மேட்டு காணியும் கொடுத்து தான் அங்கே இருந்தது. 56 ஆம் ஆண்டு பண்டிவிரிச்சான் குடியேறின காலத்தில் அங்கே இருக்கலான்னு சொல்லி அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் இங்கே பண்டிவிரிச்சான்ல காணி எடுத்து குடியேறினார். அப்போ அந்த காணியை சுவாமியிட்ட பொறுப்பிலே கொடுத்துட்டு தான் வந்தார். வந்த பிறகு சுவாமி அதை தனியார் ஒருவருக்கு கொடுத்து அதில் வந்த வருமானத்தில் அரைவாசி அவங்கள எடுத்து செய்து கொண்டிருந்தவங்க. இந்த வன் செயலால் எல்லாம் இடம்பெயர்ந்ததால் இப்போ அங்கே மடுவில் இருந்த சுவாமி ஒருவரால் தனியாரை பிடிச்சி தானும் கொஞ்சம் செய்து கொண்டு மற்றவருக்கும் கொஞ்சம் அவரையும் செய்ய சொல்லி செய்து கொண்டிருந்தவங்க. அப்போ மற்ற அவர் தான் சொல்லி சும்மா கிடக்க காணி வாங்க செய்வோம்னு சொல்லி மற்றவர்களை கூட்டிக் கொண்டே செய்தது. இப்போ அவர்கள் வந்து இப்போ